நூற்றுக்கணக்கான கார்கள் வெள்ளத்தில் மூழ்கி கிடக்கும் இந்த வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளது. இதன் பின்னணி என்ன? வடமாநிலங்களில் பெய்த கனமழையால் யமுனை ஆற்றில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. டெல்லியில் ஆயிரக்கணக்கானோர் தற்காலிக நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இந்த நிலையில் யமுனை ஆற்றின் துணையாறான ஹிண்டன் ஆற்றில் நேற்று நீர்வரத்து அதிகரித்ததை தொடர்ந்து உத்தரப்பிரதேச மாநிலம் கிரேட்டர் நொய்டாவின் எக்கோடெக் 3 பகுதியில் நீர் புகுந்தது. இதனால் அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமான சுமார் 300 கார்கள் நீரில் மூழ்கின. இந்த கார்கள் குத்தகை மற்றும் விற்பனைக்காக இங்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன. இந்த கார்கள் கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஓலா நிறுவனத்திடம் அதன் டிரைவர்களால் ஒப்படைக்கப்பட்டவை என்று இந்த இடத்தின் மேலாளர் கூறுகிறார். மேலும், இங்கு நீர்மட்டம் இவ்வளவு உயரும் என்று எங்களுக்கு தெரியாது, தண்ணீர் வடிந்த பிறகுதான் இங்குள்ள வாகனங்களை வெளியே எடுக்க முடியும் என்றும் அவர் கூறுகிறார். ஆனால் கௌதம் புத்தநகர் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட் மணீஷ்குமார் வர்மா, கடந்த சில நாட்களாகவே கார்களை அகற்றும்படி அவர்களிடம் கூறி வந்தோம், ஆனால் அவர்கள் செவிசாய்க்கவில்லை என்றார். ஹிண்டன் ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ள நிலையில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புப் படை தயார் நிலையில் இருப்பதாகவும் மணீஷ்குமார் வர்மா கூறுகிறார்.